உள்ளாட்சி தேர்தலில் சசிகலாவின் தயவு தேவையில்லை என்று திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையை அடுத்த ஆலங்குளம் பகுதியில் அதிமுக கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி தேர்தல் குறித்து மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 3% தான் எனவும், வரும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். வர இருக்கிற தேர்தலை சந்திக்க வேண்டும், வெறும் 3 விழுக்காட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்ததை மீட்டெடுக்க வேண்டும், தொடர்ந்து மிகப்பெரிய வலிமிக்க பொழிவுமிக்க இந்த இயக்கம் 1.5 கோடி தொண்டர்களை கொண்டு எங்கு நிரூபிக்க வேண்டும் என்ற உணர்வோடு அத்தனை கழக நண்பர்களும் இருக்கிறார்கள். ஆட்சியில் உள்ள திமுக உள்ளாட்சி தேர்தலில் தங்களது பணபலத்தை அதிகார பலத்தை வன்முறையை பிரயோகிக்க வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், எந்த சூழலையும் அதிமுக துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்றார். அதிமுக அதிகாரத்தை பிரயோகித்ததற்கும் திமுக பிரயோகிப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. திமுக பணபலத்தை மட்டுமல்ல அதிகார பலத்தை வன்முறையை அதிகமாக எப்போதும் நடக்கிற வாடிக்கை அவர்களுக்கு. ஆனால் அதிமுக இதுவரை எந்த இடைத்தேர்தலிலும் வன்முறைக்கான இடம் கொடுத்ததும் இல்லை, எந்த வகையிலும் ஒரு ஆக நாங்கள் கடுமையான போராட்டமாக இருந்தாலும் அதிமுக நிச்சயமாக சந்திக்கும். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடன் சசிகலா இணைய வாய்ப்பு ஏதும் உள்ளதா என்று செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், யாருடைய துணையும் அதிமுகவிற்கு தேவையில்லை என்றும், அதிமுகவிற்கு இந்த வலிமை போதுமானது என்றும் திட்டவட்டமாக கூறினார். அதிமுக இந்த வலிமை போதுமானது, யார் எங்களுக்கு துணை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடைசியில் 234 தொகுதி இரட்டை இலை சின்னத்தில் நின்னாங்க, யாருடைய தயவும் இல்லாமல் நின்னாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற வழிவு எங்களுக்கு போதுமான வழிவு. இது யார் துணை வந்தால் தான் எங்களை மீண்டும் நிறுத்தப்படும் என்ற அவசியம் இல்லை. இருப்பவர்கள் முறையாக சிறப்பாக செயல்பட்டாலே போதும் என்பதற்காக தான் எங்கள் தொண்டர்களை வழிபடுத்துகிறோம், முனையை தீட்டுகிறோம்.